விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடியும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான செடி தாங்க அதுவும் ஒரு முதன்மையான மூலிகை இப்போ நம்ம நாடே பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய வைத்தியத்தில் தான் ரொம்ப முன்னோடியாக இருந்திருக்கு ஸோ தமிழர்கள் அந்த காலத்திலேயே சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம சித்தர்கள் அப்படின்றதே அவங்க மிகப்பெரிய மருத்துவர்கள் தான் அவங்க நிறையா விஷயங்களை என்னென்னா ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எதுவெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து நன்மை பயக்கும் இதெல்லாம் வந்து நிறையா நோய்களை வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்கள அதில் ஒரு முதன்மையான தாவரம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது பேரே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சதா வரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சதா அப்படின்றது வந்து சதம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா சதம் அப்படின்னா நூறு வரி அப்படின்றது நோய்கள் ஸோ நூறு வித நோய்களுக்கு மேலே தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு மூலிகை தாங்க நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம ஊரில் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நார்த் இந்தியா கேரள பகுதிகளை தான் இந்த சதாவரி நம்ம ஊரில் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியாக படரக்கூடியதான் கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியாக நல்லா படந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு மீட்டர்லாம் வந்து படரும் பரவலாக அந்த ரெண்டு மீட்டர்லேயே வந்து மெயின்டென் ஆகும் இது வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா இந்த செடி எல்லா வித சூழ்நிலைகளையும் இப்போ நல்ல வறட்சியை தாங்கி எல்லா வித கால சூழ்நிலைகளையும் வர வளரக்கூடியதுங்க இப்போவும் ஒரு முதன்மையான மூலிகை ஸோ மூ நமக்கு விற்பனை வாய்ப்பை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா விவசாயத்துலேயே கண்டிப்பாக வந்து வர வறட்சியான இடங்கள்லையும் ஒரு நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு கணிசமான லாபம் எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சர்வரோக நி நிவாரணி அதாவது அனைத்து வித நோய்களுக்கும் ஒரு நிவாரணி அப்படின்றது வந்து இந்த கிழங்கு அந்த வேர்த்தண்டில் வந்து இருக்குது இந்த கிழங்குலாம் பார்த்தோம்னா நம்ம முள்ளங்கி பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி வந்து சின்ன கிழங்காக இருக்கும் அதனால் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் அப்படியே அந்த தோலை நீக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும் அதை நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்லாங்க அப்படி நல்ல இனிப்பு சுவையாக ஒரு குளிர்ச்சியான ஒரு ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு காயின்னு கூட சொல்லலாம் ஒரு நார்மலாக நீங்கள் சாப்பிட்றதுக்கே உகர்ந்தது முக்கியமாக உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீராக செயல்படுறதுக்கு இது ரொம்ப பயன்படுதுங்க இப்போவும் நீங்கள் போய் நிறையா மெடிசன் அதாவது நம்ம ஆயுர்வே நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் போனீங்க அப்படின்னா இந்த சரா சதாவரி பொடி வந்து அதாவது என்னென்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி அப்படின்னு சொல்லி நிறையா இதில் கலந்து விற்பாங்கங்க நம்ம இயற்கையாக இது கிடைக்கிது அப்படின்னா இந்த கிழங்கை நல்லதெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு அப்படியே நல்லா இடித்து தண்ணீரோ இல்லைன்னா வந்து பாலோ வச்சு காய்ச்சி பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரலாம் இல்லை கிழங்கையே என்ன பண்ணலாம் நார்மலாக இடித்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம அந்த நீரை வந்து ச குடிக்கலாம் இல்லைனா அப்படியே நோட சாப்பிட்லாங்க ஸோ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம பரிந்துரை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அதோட அளவு வந்து நம்ம கண்டிப்பாக தெரியாது எவ்வளவு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற முறையை மட்டும் நம்ம ஒரு நம்ம பாரம்பரிய மருத்துவர் ஒருத்தர் வந்து கரெக்டாக சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம அந்த பக்குவமாக எடுத்து சாப்பிட்லாம் ஸோ நம்ம வந்து தோட்டங்களில் நம்மளோட வீடுகள்லேயே ஈஸியாக வளர்த்து ஈஸியாக நம்ம பயன்படுறக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த சதாவரி தாங்க இதை வந்து இந்த தாவரவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்பராக்கஸ் ரேஸ் மோசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அஸ்பரைகேசி அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதோட தாயகம் பார்த்தோம்னா நம்ம ஊர் தாங்க இந்தியா இமயமலை இந்த பகுதிகளை வந்து இந்த மலைப்பாங்கான பிரதேசங்களில் பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் இது என்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு முக்கியமான மருந்து ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கிய மருந்து ஆண்களுக்கு உள் அதாவது ஆண்மை குறைவு அப்படின்னு கூட சொல்லுவோம் பார்த்திங்களா அதெல்லாம் நீக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்துங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல சம்மந்தப்பட்ட நிறையா நோய்களுக்கு வந்து மருந்து ஸோ உள்ளூர் போட எல்லா செயல்பாட்டையும் தூண்டி உடம்புக்கு குளிர்ச்சி தந்து அவங்களுக்கு இல்லை உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எதனால் பிரச்சனை வருது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளே வரவிடாமல் பண்ணுறது தான் இதோட மூ மு இந்த மூலிகையோட முக்கியமான வேலை இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பச்சை கலராக வந்து காய்க்கும் ஸோ இது வந்து எப்படின்னா செடி தான் கொடியா படம் வந்து முழுமுள்ளாக இருக்கும் இலைகள்லாம் சின்ன சின்ன ஊசி இலைகளாக இருக்கும் இதில் வந்து பச்சை கலராக ஒரு காய்காச்சு சிகப்பு கலரில் பழுக்கும் இது விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணலாம் இல்லை சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா விதைத்தண்டு கிழங்குகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எடுத்து அதன் மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம் ஸோ ஈஸியாக வளர்ச்சி கொடுத்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்து சிலதெல்லாம் கிழங்கு வைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா அறுவடை பண்ணலாம் ஏன்னா கிழங்கோட அளவு வந்து சிறுசாக இருக்கும் உங்களுக்கு நிறையா கிழங்குகள் வைக்காது ஸோ நிறையா நாட்கள் நீங்கள் நல்லா வளர்த்தீங்கன்னா தான் அந்த கிழங்குகள் வந்து நிறையா வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூடு அதாவது மூடுனா ஒரு செடியில் இருந்தே உங்களுக்கு ஒரு நாலு கிலோலாம் பிடுங்களானா பாருங்களேன் பட் அதுக்குண்டான வறட்சிக்கு உண்டான டைம் வந்து நம்ம கொடுக்கணும் இதில் அப்படி என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாலிபினஸ் அப்புறம் வந்து அசப்ராக்சின் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கார காரன் ஹைட்ரஜன் ஸோ இதோட அளவுகள்லாம் அதிகமாக இருக்கிறனால தான் இது மிகப்பெரிய ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளை பொறுத்தவரை உணவே மருந்து மருந்தே உணவு இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம தோட்டங்களில் வாங்கி நம்ம வளர்த்துட்டு இதோட கரெக்டாக என்ன பண்ணலாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு மருத்துவத்தை ஏதோ ஒரு சிம்பிளாக கேட்டுட்டு அதை நம்ம உணவாக சின்ன உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து உடம்புல நிறையா நோய்களுக்கு முன்னாடியே வரவிடாமல் தடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மூலிகையை நம்ம கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான செடிகளோட சந்திப்போம் நன்றி வணக்கம்